நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான முக்கியமான சில விஷயங்கள் தான் நம்மளுடைய வீட்டில் பொருட்களாக வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வச்சா நமக்கு அதிர்ஷ்டமானது இயல்பாகவே நம்ம வீட்டில் இருக்கும், அதைத்தான் இன்றைக்கி சுருக்கமான பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் எழுதுறதுக்கு இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கால் வந்து எடுக்காமல் இருந்திருந்தால் மன்னிக்கணும். இதுக்கப்புறம் எல்லா கால்ஸும் வந்து எடுக்கப்படும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு கடந்த 2 மாதங்களாக வேலை இருந்ததுனால என்னால் இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், அதே மாதிரி மெசேஜஸும் பண்ணலாம். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, அதிர்ஷ்டங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருந்தால் இயல்பாகவே அவங்க பண்ணக்கூடிய எல்லா காரியமானதும் வந்து சித்தியாகும் சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்காது, எல்லா நேரத்துலையும் இருக்காது. அப்போது நம்மளுடைய வீட்டை நம்ம எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனால் வச்சுருக்கிறது, எப்பொழுதுமே வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறணும், அதே நேரத்தில் நமக்கு பண வரவானது இருந்துக்கிட்டே இருக்கணும், இந்த பண பழக்கமும் நமக்கு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பூஜை அறையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை பொம்மை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது வந்து யானை சிலையாக தான் வாங்கி வைக்கணுமா இல்லை படத்தாக நான் வந்து மாட்டக்கூடாதுன்னா, தாராளமாக நீங்கள் படத்தையும் நீங்கள் மாட்டலாம், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானையும் நீங்கள் வைக்கலாம். இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை படம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய யானையவே தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த விதத்தில் நீங்கள் புகைப்படத்தை அமைச்சுக்கலாம். இதில் வந்து கையில் ஏதாவது பொருட்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடிய யானத்தோட படமானது வந்து மிகவும் அமைதியான ஒரு படமாக இருக்கணும். இதே இது நான் வந்து பூஜை அறையில் நான் வைக்க முடியலை அப்படின்றவங்க, நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்து தாராளமாக இந்த புகைப்படத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி 7 குதிரைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அந்த 7 நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரை படம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கணும், இந்த கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயமே வச்சா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருமானா, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வைங்க. வைக்கக்கூடிய திசையானது வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைடில் உங்களுடைய படத்தை வந்து நீங்கள் மாட்டணும். ஹாலில் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய வாலில் நீங்கள் படத்தை மாட்டுங்க. அந்த படம் வந்து உங்களுக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க. இது மிகவும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மறக்காமல் இந்த 2 விஷயத்த இன்றைக்கே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.